ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கிரேசி முட்டை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற கதை பேசும் மரம். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், இந்த பேசும் மரம் இதை பற்றி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா இந்த கதையில் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசும் மரம்ன்ற கதையில் ரெண்டு கேரக்டர்ஸ் வராங்க, தர்மா அண்ட் பாப்பா. இந்த பாப்பான்றவன் ரொம்ப க்ரீடி, ரொம்ப பேராசை பிடிச்சவன். ஆனால் இந்த தர்மான்றவன் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரி எந்த பொருளுக்கோ மற்றவங்களோட பொருளுக்கெல்லாம் ஆசைப்படாதவன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க வில்லேஜ்லேருந்து பக்கத்து வில்லேஜுக்கு ஒரு நாள் போகிறாங்க. போய் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸும் ரொம்ப நல்லா போய் அவங்களுக்கு நிறைய காசு வந்துடுது. அதனால அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே, நம்ம தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சாச்சுல, அதனால் நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ்லேருந்து அவங்களோட வில்லேஜுக்கு வர்றதுக்கு ஒரு நாள் கிளம்பி அவங்கக்கிட்ட இருக்கிற மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி வரும்போது நைட் ஆகிடுச்சு. அங்கே இருக்க காடை கடந்து தான் அவங்க வர வேண்டியிருந்துச்சு. அதனால் அன்றைக்கி நைட் அவங்க அந்த காடிலே தங்கிட்டாங்களாம். அப்படி தங்கிட்டு இருக்கும்போது அந்த கிரீடியான அந்த பாப்பாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த காசெல்லாம் நம்ம அவனுக்கு தரக்கூடாது, நம்மளே இந்த காசெல்லாம் எப்படியாவது சொந்தமாக கேட்கணும், அதுக்காக நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு அவன் அந்த நைட்டு ஃபுல்லாக அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கான். யோசிச்சுட்டு காலையில் ஆனவுடனே ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படின்றது ஆரம்பிக்கும் போது அவன் அந்த தர்மா கிட்டே போய் பாப்பா சொன்னான்னா, இந்த இவ்வளோ காசையும் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல, அதனால் இங்கே இருக்கிற இந்த ஆலமரத்தடியில் நம்ம இந்த காசெல்லாம் ஒழுக்கி வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து இந்த காசெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே தர்மாவும் சரி ஓகே, நம்ம இன்றைக்கி இங்கேயே இந்த காசெல்லாம் புதைச்சி வச்சுட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம், நாளைக்கு வந்து இந்த காசெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இந்த காசெல்லாம் இங்கேயே புதைச்சி வச்சுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களாம். இந்த பாப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். அன்றைக்கி நைட்டே இந்த காட்டுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆலமரத்தடியில் இருக்கிற அந்த காசெல்லாம் தூண்டி எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு அன்றைக்கி நைட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு அடுத்த நாள் தர்மா கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி போய், வா தர்மா நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு அவங்க ரெண்டு பேரும் காடுக்கு போய் கிளம்பிட்டு போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே போய் தோண்டி பார்த்தா எப்படி காசு இருக்கும், இருக்காதுல்ல. ஆனால் அந்த பாப்பா தர்மாவை பார்த்து சொல்கிறான், இங்கே இருக்க காசெல்லாம் நீ தான் திருடி இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறான். அந்த ஊர் தலைவர், பஞ்சாயத்துக்காரங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க, நீங்கள் ரெண்டு பேரில் யார் நல்லவங்க யார் திருடுங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு வேணும், அப்போ தான் நாங்கள் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. உடனே பாப்பா சொல்கிறான், அந்த ஆலமரம் தான் எனக்கு கடவுள், அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் நம்ம கேட்கணும், அந்த ஆலமரம் தான் எனக்கு நல்லா தீர்ப்பு சொல்லும் அப்படின்ட்டு சொல்லி அங்கே அந்த கோட்டை தசை திருப்பிட்டான். அந்த ஜட்ஜும் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்ம அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு அவங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. இந்த பாப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அவங்க அப்பா கிட்டே ஏற்கனவே இதை பற்றி சொல்லிவிட்டு ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு வந்திருக்கான். இவங்க எதுவுமே தெரியாத இந்த தர்மாவும் இந்த பஞ்சாயத்துக்காரங்களும் பாப்பா கூட சேர்ந்துட்டு அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஆலமரத்துக்கிட்ட இந்த பஞ்சாயத்து தலைவரும், என்ன ஆச்சு ஆலமரம், நீ ஏதாவது சொல்லு, நீ தான் இந்த தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ஆலமரம் எப்படி பேசுவோம் பேசாதில்ல, ஆனால் பாப்பா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஆலமரம் பேசிச்சான். அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வந்தது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற தர்மா தான் குற்றவாளி, அவன் தான் எல்லா மணியும் திருடியிருக்கான், காசெல்லாம் திருடிட்டான் அவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரம் பேச ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த அந்த பஞ்சாயத்து தலைவர், மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தர்மா என்ன பண்ணால், அங்கே இருக்கிற காஞ்ச இலையெல்லாம் பொறுக்கி அந்த மரத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்ததான், அந்த ஓட்டையில் அந்த இலையெல்லாம் வச்சு அந்த இலையில் தீய வச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து சூடு தாங்க முடியாமல் அந்த ஆலமரத்தில் பாப்பாவோட அப்பா ஒளிஞ்சிருந்திருக்காரு. இந்த சூடு தாங்க முடியாமல் அவர் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டார். இதெல்லாம் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் ஊர்க்காரங்களும் பார்த்துட்டு, ஆ பாப்பா தான் அப்போ குற்றவாளி அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுத்தாங்களாம். ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எப்போவுமே மற்றவங்க பொருளுக்கு பேராசை படக்கூடாது, இப்படிப்பட்டால் நம்மளுக்கு இது தான் கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதா?